ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டைலரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் எடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேசர் பேலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ் பேசிக் கிளாஸில் 12th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். 12th கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் இல்லைனா நிக்கர் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து நிக்கர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மீட்டர், 1/2 மீட்டர் அளவில் காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத் எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி போடுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. சிங்கிளாக விரிச்சுட்டு அந்த கரைப்பகுதி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன்ல, அந்த ரெண்டு கரைப்பகுதியும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு ஃபோல்டிங், கரைப்பகுதி ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ஃபோல்டிங் வந்து கீழ்ப்பக்கம் இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு ஃபோல்டிங் இருக்குது, நம்ம பக்கம் பார்த்தோம் ஒரு ஃபோல்டிங் இருக்குது, டாப்பில் பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட நிக்கரோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து அளவு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அளவு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டு, அதாவது டோட்டல் உயரம் வந்து பார்த்துக்கலாம். 11 இன்ச் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மேல் பக்கம் வந்து எலாஸ்டிக்குக்கும் கீழ்ப்பக்கம் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அளவு வந்து சேர்க்கணும். 11 இன்ச் கூடால மேல் பக்கம் வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன், 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச், 1.5 இன்ச் மேலே எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கீழ்ப்பக்கம் 1 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு வந்து 13.5 இன்ச் வரும். டோட்டலாக நமக்கு வந்து 13.5 இன்ச் வரும். அந்த 13.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதோட டோட்டல் விட்த், அகலம் வந்து பார்த்துக்கலாம். நிக்கரில் வந்து நம்ம வந்து அகலம் வந்து எந்த இடத்துல பார்க்கணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பார்க்கணும். அது கீழ்ப்பக்கம் அந்த க்ராச்சிலேருந்து வந்து ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து டோட்டல் அகலம் வந்து எடுக்கணும். எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச் இருக்குது பாருங்கள். டோட்டல் விட்த் வந்து கரெக்டான அளவு 8 இன்ச் இருக்குது. இது கூடால நம்ம வந்து 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 9 இன்ச் எடுத்துக்கணும். 8 இன்ச் கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 9 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட நிக்கரோட டோட்டல் விட்த் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 இன்ச் வரும். அந்த 9 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே டோட்டல் விட்த் நமக்கு 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் விட்த்தும் டோட்டல் அகலமும் மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் காலோட கீழ்ப்பக்க விட் இந்த பக்கத்தில் நம்ம வந்து எடுக்கணும். ரெண்டு நமக்கு வந்து ரெண்டு கால் பகுதி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கால் பகுதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட விட்டை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இன்ச் இருக்குது. அந்த 7 இன்ச் கூடால 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வந்து கரெக்டாக அந்த கீழ்ப்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நமக்கு அடிக்கால் அகலம், கால் பகுதி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கால் பகுதியோட அகலம் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம அதிலேருந்து 1 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம்ல, அந்த கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து தெரியும். அதுலேயும் 8 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து அடிக்கால் பகுதி அதோட விட்த் அப்படின்ட்டு தெரியும். இனி நம்ம வந்து கீழேருந்து மேலே நம்ம அந்த அடிக்கால் பகுதி வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து என்ன மார்க் பண்ண போகிறோம்னா இன்சீம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது சைடு கால் உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். சைடு கால் உயரம் எதுலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதாவது அந்த க்ராச் பாயிண்ட்லேருந்து கீழ்ப்பக்கம்
இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிக்கோங்க. அது சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4.5 இன்ச் வரும் இதோட உயரம் பார்த்திங்கன்னா, அதாவது சைடு கால் உயரம் 4.5 இன்ச். அது கூடலாம் 1 இன்ச் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஒரு பாயிண்ட் கூட சேர்த்தோம் அப்படின்னா, அதாவது 1 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 5.5 இன்ச் வரும். அதை நான் எங்கேருந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கத்துலேருந்தே தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துட்டேன் கீழ்ப்பக்கம் அடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த பாயிண்ட் அப்படியே நம்ம வந்து நம்மளோட விட்டு பாயிண்ட் இருக்குல்ல அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம ரெண்டு பாயிண்டும் நம்மளோட அடிக்கால் பகுதியோட விட்டும் சைடு ஜாயிண்ட் உயரத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணிக்கலாம். இனி இதிலேருந்து நம்மளோட க்ராச் விட்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச் வந்து அந்த விட்த்துலேருந்து உள் பக்கம், அந்த விட்த்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல டோட்டல் விட்த், அந்த பாயிண்ட்லேருந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வரைக்கும் நம்ம டோட்டல் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மேல் பக்கம் வரைக்கும் அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோடய உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட நிக்கரோட அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மேல் பக்கமும் கரெக்டாக இருக்குது, கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து எவ்வளோ இன்ச்சு விட்டோமோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் அடித்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக தெரியும். அதுக்காக இனி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அதே அளவில் நம்ம இனி வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த க்ராச்சோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும், 9 வயசு 10 வயசு அந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்து 2 இன்ச் எடுத்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு தான் 2.5-3 இன்ச் அந்த மாதிரி அந்த க்ராச்சோட அகலம் வந்து எடுக்கணும். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு 2 இன்ச் எடுத்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். கீழ்ப்பக்கமும் நமக்கு வந்து ஃபோல்டிங்காக தான் இருக்கும், அந்த ஃபோல்டிங்கை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பீஸாக கிடைக்கும். பாருங்கள் 2 பீஸாக கிடைக்கும். இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து நிக்கர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 to 4 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நிக்கர் வந்து கட்டிங் வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 இன்ச் சைஸ் வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். 1 இன்ச் இருக்கிறவங்க 1 இன்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3/4 இன்ச் எடுத்திருக்கேன் பாருங்கள், அளந்து காமிக்கிறேன். சின்ன குழந்தைங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இடுப்பு கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த இடுப்போட லென்த், அதாவது அதோடய விட்த் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் தான் நான் வந்து பார்க்குறேன், கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடுப்போட விட்த்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. 9 இன்ச் இருக்குது. இந்த 9 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கணும். 9.5 ஒரு பக்கத்துக்கு மட்டும், அதை நம்ம வந்து 2 பக்கத்துக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கும்போது, நம்ம வந்து டபுளாக இந்த மாதிரி டேப் வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து 19 இன்ச் கிடைக்கும். 19 இன்ச் வந்து கிடைக்கும். இந்த 19 இன்ச் அளவில் இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த அளவில் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். சைடில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு அரேஞ்ச் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து அளந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளோட நிக்கர் வந்து நம்ம வந்து அளவெடுத்து மார்க் பண்ணுறது. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் அதை விடவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்க்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நிக்கர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, நிக்கரோட கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரைட் சைடு வந்து உள் பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 கிளாத்துமே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு ரைட் சைடு வந்து உள் பக்கம், 2 கிளாத்தோட ரைட் சைடும் உள் பக்கமாக வரணும். அதே மாதிரி ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த க்ராச்லேருந்து இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணி வளைச்சி வரைஞ்சிருந்தோம்ல அந்த க்ராச்லேருந்து, இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் சைடு வந்து உள் பக்கமாக 2 பக்கமுமே பார்த்து வர மாதிரி தான் இருக்குது. இப்போ மேல் பக்கம் வந்து அந்த க்ராச்லேருந்து வந்து மார்க் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
அரை இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டாலே போதும், தெரியும் அப்படின்னா நீங்களாட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து இந்த அளவில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளோட க்ராச்லேருந்து வந்து மார்க் பண்ணிட்டோம், அதாவது ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து அடுத்த பக்கம், அடுத்த பக்கம் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு ஒரு அரை இன்ச் அளவு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், ரெண்டு பக்கமும் அந்த க்ராச்லேருந்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது அந்த க்ராச்லேருந்து ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த நிக்கர் ஷேப் வந்து கிடச்சிரும். அந்த பாயிண்ட் வந்து சென்டராக கொண்டு வரும்போது இந்த மாதிரி கிடச்சிரும். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அந்த அடிக்கால் பகுதியோட விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம். அந்த ஒரு இன்ச்சை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு இன்ச் அளவில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட உள் பக்கமாக ஒரு கால் இன்ச்சு ஃபோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஒன் இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இனி நம்ம ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஓரத்தில், அந்த கிளாத்தோட ஓரத்தில் வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டே பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கால் பகுதி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், ஒன் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ஒன் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதோட எட்ஜில் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். அந்த கிளாத்தோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு கால் பகுதியுமே கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த சென்டர், அந்த க்ராச்லேருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சென்டர் பாயிண்டும் கரெக்டாக சென்டராக ஜாயின்ட் ஆகணும். அது மாதிரி ரெண்டு கால் பகுதியும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த க்ராச்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த சென்டர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு கால் பகுதியிலையும், கால் பகுதியில் நான் வந்து அரை இன்ச் மார்க் பண்ணுறேன். அதை அப்படியே அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த சென்டரும் நம்மளோட கால் பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு அரை இன்ச் அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெண்டு கால் பகுதியிலையும் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச் அளவு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள், அரை இன்ச் அளவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கால் பகுதி, அதாவது சைடு கால் பகுதி ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மேல் பக்கம் எலாஸ்டிக்குக்கு வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 இன்ச் கிளாத் வந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம். அந்த 1.5 இன்ச் கிளாத்தை வந்து இந்த மாதிரி அளவெடுத்து பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம், ராங் சைடாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து உள் பக்கமாக ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், அரை இன்ச்சு கிளாத்து உள் பக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேல் பக்கம் 1 இன்ச் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மேல் பக்கம் அந்த ஓரத்தில், அந்த கிளாத்தோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விடணும். ஏன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த அளவு வரைக்கும் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத்தை வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதோட உள் பக்கமாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம். அது கேப் வந்து விட்டுருக்கோம்ல, அதோட உள் பக்கமாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக உள் பக்கமாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்மளோட எலாஸ்டிக் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதோட ஒரு பக்கத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து அந்த எலாஸ்டிக் அப்படியே நம்மளோட கிளாத்தோட உள்பக்கமாக கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தோட உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஃபுல்லாக எலாஸ்டிக் வந்து அந்த ஹிப்பில் வந்து ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எலாஸ்டிக்கெல்லாம் உள் பக்கமாக கொடுக்கறதுக்கு. கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து கேப் இருந்தோம்ல அந்த வழியாக நம்ம வந்து எலாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக எடுத்துட்டு ரெண்டு எலாஸ்டிக்கும் சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அந்த எலாஸ்டிக் வந்து அந்த கிளாத் ஃபுல்லாக கரெக்டாக வர்ற மாதிரி இழுக்கும் போது நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக போயிடாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி பின் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது நம்ம அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஹாஃப் இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அரை இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்காக எடுத்துருந்தோம்ல அந்த அரை இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து எலாஸ்டிக் ஃபுல்லாகவே அந்த கிளாத்தோட உள் பக்கமாக போகிற மாதிரி இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 இன்ச் கேப் வந்து விட்டுருந்தோம்ல அந்த 2 இன்ச் கேப்பே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி விட்டுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து நம்மளோட நிக்கரோட உள்பக்கமாக நம்ம வந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக வரணும். அதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை வந்து இழுத்துக்கோங்க. கிளாத்தையும் எலாஸ்டிக்கும் சேர்த்து இழுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எல்லா இடமுமே ஒரே மாதிரி நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து கிடச்சிரும். இனி நம்ம வந்து எலாஸ்டிக்கோட சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கோட சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எலாஸ்டிக்கையும் நம்மளோட கிளாத்தும் சேர்த்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு அதோடய சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். நம்மளோட நிக்கர் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிக்கர் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சிங்கோட ஃபோட்டோஸை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லைன்னா டெலிகிராமில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபுல் கிளாஸும் பர்ஃபெக்டாக முடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. ஷார்ட்ஸ் இல்லைனா நிக்கர் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய லக்ஸ் டிசைனர் சேனல் போய் பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்தே ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.